நாம் இன்றைக்கி இந்த காணொலியில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சங்க காலத்திலெல்லாம் படகோட்டிகளுக்கு உதவியாக இருந்த ஆமைகளை பற்றின ஆச்சரியமான தகவல் அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். ஆமை அல்லது யாமை என்பது ஒரு ஊரும் வகைப்பைச் சேர்ந்த விலங்குங்க. இவற்றின் உடலில் வந்து முதுகுப்புறம் உள்ள தனித்துவமான குருத்தெலும்பு, ஓடுகள் இவற்றின் ஒரு கவசம் போல செயல்படுதுங்க. ஆமைகளில் இதுவரை சுமார் 356 இனங்கள் கண்டறியப்பட்டுள்ளதுங்க ஆராய்ச்சியாளர்களால். ஆமை வந்து ஒரு குளிர் இரத்த விலங்காகுங்க. அதாவது இதனுடைய உடலை வந்து வெப்பநிலைக்கு சூழலுக்கேற்ற வரை இவற்றால் மாற்றிக்கொள்ள முடியுங்க. ஆமைகள் வந்து பொதுவாக நீரினுள் வாழ்ந்தாலும் அது நீரினுள் முட்டையிடாமல் தரையினுள் கூடு கட்டி தாங்க முட்டையிடும். ஆமைகள் வந்து ஒரு கூட்டினுள் வந்து 100 to 125 முட்டைகளை இடுங்க தோராயமாக. உலகின் பெரிய ஆமையினமான பேராமை 200 cm, அதாவது 6.6 நீளமும் 900 kg எடையும் கொண்டதுங்க. சிசல் தீவில் உள்ள வாழும் நீள ஆமைகள் வந்து 130 cm, 51 inches 300 kg எடையும் கொண்டதுங்க. உலகின் மிகச்சிறிய ஆமையான செர்பிசோ சிக்னேட்டோ என்னும் ஆமைகள் வந்து தோராயமாக 8 cm நீளமும் 140 g எடையும் கொண்டதுங்க. பொதுவாக ஆமைகள் வந்து தங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை என்றால் தங்களின் அந்த குருத்தெலும்பு ஓட்டுக்குள்ள வந்து தன்னோட தலையை வந்து உள்ளே எடுத்துக்குங்க. ஆனாலும் கடல் ஆமைகள் வந்து அவற்றின் ஓடுகளுக்கு தங்கள் தலையை இழுத்துக் கொள்வதில்லைங்க. இது போன்ற பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம சேனலில் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணிடுங்க, மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும்.